நேரு மாதிரியா மகாத்மா காந்தி மாதிரியா அதுக்கு மேல நரேந்திர மோடி ஒவ்வொருவரையும் நான் கவனிச்சுக்கிறேங்கிறாரு. ஆமா என்ன உனக்கு என்ன வந்துடுவோய் நல்லா தானே இருக்குது. ஹார்ட் அட்டாக் வந்துட்டா நோய் வந்துட்டா ஆஸ்பத்திரியில் போய் அப்பாலோவில் போய் படுத்துருந்தா எவ்வளோ ரூபாவே வேணும்? 10 லட்சம், 15 லட்சம். மோடி 20 லட்சம் வச்சிருக்காரு. 20 லட்சம் உமக்கு, ஒவ்வொரு 20 லட்சம் நரேந்திர மோடி வச்சிருக்கிறார். எல்லாருக்கும் 20 லட்சம், குடும்பத்துக்கு 20 லட்சம். ஆமா ஏதாச்சும் வந்துட்டா 20 லட்சம் வரைக்கும் ஆயுஷ்மான் பாரத் நரேந்திர மோடி. ஆமா விவசாயியினுடைய வருமானம் கட்டுப்படியாகலை, அவன் தூக்குல தொங்குறான். விவசாயியினுடைய விளை பொருளுடைய விலையை அவனே நிர்ணயம் பண்ற மாதிரி சட்டம் வேணாம் அப்படின்னு கம்யூனிஸ்ட் காரணம் சொன்னா, திமுக காரணம் சொன்னான். அததான் மோடி செஞ்சாரு. ஏன் விவசாயிக்கு நல்ல விலை கிடைக்கல? அறுவடை ஒரே நேரத்துல தான் நடக்கும் எல்லா ஊர்லயும். என்ன அப்ப எல்லாம் நிறைய வந்துடும், நிறைய வந்தா விலை கூடுமா குறையுமா? உண்மை கடை மாதிரி 4 பேர் கடை வச்சா விலை குறைஞ்சுதானே கொடுக்கணும். நீரு நீர் மட்டும் இருந்தா சீப்பு கேட்டா 15 பைசா சீவு, 75 பைசான்னு சொல்லுவது. ஆமா 10 பேர் கடை வச்சிருந்தா ஏமா வாங்கிட்டு போமா 10 பைசான்னு சொல்லுவீங்க, அப்படிதானே? அதிகமா இருந்தா விலை குறையும். அதான் நிறைய அறுவடை ஆயிடுச்சு, நெல்லுக்கு விலை குறைஞ்சிச்சு. காங்கிரஸ்காரன் ஒரு சட்டம் வச்சிருந்தான், எப்பா இங்க எல்லாரும் நெல் விற்கிறாங்க விலை குறைஞ்சு போச்சு, நான் பக்கத்துல ராமநாதபுரம் காஞ்சி கிடக்கு அங்க கொண்டு போறேன், நீ லாரியில ஏத்தி கொண்டு போனா லெவி அப்படிங்கிற சட்டத்துல லாரியை முடக்கிடுவான், முடக்கி சீஸ் பண்ணிடுவான் மொத்தம், யாருக்கும் அவனே எடுத்துட்டு போயிடுவான். ஆமா அப்படி ஒரு சட்டம் வச்சிருந்தான் காங்கிரஸ்காரன், அதனால வெளியே கொண்டு விற்க முடியாது. அதனாலதான் விவசாயி தூக்கல தொங்கினான். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? மேட்டர் புரிஞ்சிச்சா? மோடி வந்து என்ன பண்ணாரு? ஒரு அவ்வளவுதான், எங்க வேணாலும் வித்துக்கின்றாரு விவசாயி, எங்க வேணாலும் வித்துக்கிறான், யாரு வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் மோடி, நரேந்திர மோடி. ஆமா ஆமா அதனால விவசாயிக்கு இப்ப விலை கட்டுப்படி ஆகுது. இப்ப விவசாயி தூக்கல தொங்கல. நரேந்திர மோடி யாருங்க? அவரு கடவுள். 103 கோடி இருவாங்க அவருக்கு சால்வை கிரீடம் எல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அதெல்லாம் 13 வருஷமா குஜராத் முதலமைச்சரா இருந்தார்ல, அதெல்லாம் ஏலத்துக்கு விட்டாப்புல, ஏலத்துக்கு விட்டா 103 கோடி ரூபாய் கிடைச்சிருச்சு. அப்போ அவருக்கு 2 அண்ணன், 2 தம்பி, 1 அக்கா, 1 அம்மா. அவருக்கு அம்மா நீர் பார்த்துருக்குற பேப்பர்ல, அந்த அம்மா மளிகை கடைக்கு மார்க்கெட்டுக்கெல்லாம் போவோம். எப்படி போவோம்னா ஷேர் ஆட்டோவில் போவோம். ஷேர் ஆட்டோ கர்நாடக மப்பாண்டி தெரியுமா? தயாளு. இந்த பக்கம் பார்த்தா 4 மந்திரி கமந்து விழுந்துருவான், அங்க பார்த்தா 8 MLA கமந்து விழுந்துருவான். ஆமா அவ்வளவு மரியாதை ஒப்பாட்டிக்கா அப்படி. ஆனா மோடிக்கு அம்மா சேராட்டவளை போதுங்க, சேராட்டவள். காமராஜரை பார்த்திருக்கிறா? காமராஜரை பத்தி கேள்விப்பட்டீங்களா? அவர் சாகுறப்பா 115 ரூபா வச்சிருக்காரு தலையணைக்கு கீழே. அப்படிதான், ஒரு சொத்தம் கிடையாது. 9 வருஷம் முதலமைச்சரா இருந்தார் காமராஜர் தான் மோடியா வந்திருக்காரு. காமராஜர் மாதிரி கக்கஞ்சி மாதிரி ஒரு நல்ல தலைவன் வந்திருக்கான். நல்ல தலைவன் இருக்கும்போது எல்லாம் சினிமாவில இருந்து வந்தவன் நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், நான் தலைவர் ஆகிறேங்கிறான். ஏ ஏண்டா நீ கட்சி ஆரம்பிக்கிற அப்படின்னு நிருபர் கேட்டா அவர் என்ன சொல்றாரு? மக்களுக்கு நல்லது செய்ய நல்லவன் நல்லவனோட சேருவான், பிட்பாக்கெட்டு பிட்பாக்கெட்டோட சேருவான், ஊதாரி ஊதாரியோட சேருவான், அப்படிதானே? நல்லவன் நல்ல கூட சேரலாம்ல. அப்ப நீ சினிமாவில் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேங்கிறிய, நல்லவன் நரேந்திர மோடி இருக்காருல்ல மக்களுக்கு நல்ல சேர்றதுன்னு தானே நீயும் சொல்ற, அப்ப அவர் கூட சேர வேண்டியதானே? உனக்கு என்ன அறிப்பு, தனியா ஏன் பண்ற? என்ன நல்லவன் கூட சேர வேண்டியதானே? அன்னைக்கு எல்லாம் காந்தி கூட தானே சேர்ந்தான் நல்லவன் எல்லாரும். நல்லவன் நல்லவன் கூட சேரு. நரேந்திர மோடி நல்லதானே செய்யறாரு? நீ சினிமாவில் ரிட்டையர்ட் ஆனவன நீ கட்சி, சரி கட்சி ஆரம்பி. உன் கட்சிக்கு கொள்கை என்ன? மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற. சரி மோடி நல்லது தானே செஞ்சுட்டு இருக்காரு, அவர் கூட சேர்ந்து கொண்டுதானே எல்லாம் சம்பாதிக்கிறக்கு. 110 கோடி ரூபா கமலஹாசன் என்ற பொருளாளர். கோடிங்க கோடி எத்தனை சைபர் தெரியுமா உங்க? 100 லட்சம் காடி. ஆமா 50,000 ரூபாய்க்கு மேல கொண்டு போனா பிடிக்கிட்டு விட்டுருவான் தேர்தல் ஆணையத்துல. ஆமா 50,000 ரூபாய்க்கு மேல கொண்டு போகக்கூடாது. ஆமா ஆனா 110 கோடி ரூபா வச்சிருக்கான் கமலஹாசனுக்கு பொருளாளர் அவன் ஆபீஸ்ல. எல்லாம் அவனுக்கு பணம் 1000 கோடி நிறைய வருது,
எங்க ரஷ்யாவில இருந்து சைனாவில இருந்து வெளிநாட்டுல இருந்து வருது எதுக்கு இந்தியாவுக்கு எடுக்கிறதுக்கு மோடியை நாசம் பண்றதுக்கு மோடியை எதுக்கிறதுக்கு பணம் வாங்கிட்டு நிக்கிறாங்க புரியுதா நீ மக்களுக்கு சேவை செய்யறேங்கிற அப்ப சேவை செய்யறவே மோடி கூட சேர்த்து செய்ய வேண்டியதானே ஐயா இப்போ நீங்க இந்த ரோடை சுத்தப்படுத்துறீங்க ஏன்னா நானும் ரோடை தான் சுத்தப்படுத்த வர்றேங்கிறேன் அப்ப உங்க கூட வந்து சேர்ந்து தானே சுத்தப்படுத்தணும் நான் சரியா அந்த பக்கமா போய் சுத்தப்படுத்தணும்னா காங்கிரஸ் கட்சியில போனா அவன் வந்து தப்பு தப்பா பேச சொல்றான் மோடிய விமர்சனம் பண்ண சொல்றான் நீ உண்மையை பேசப்படாது நாங்க சொல்றதுதான் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்கண்ணா அதனால அந்த சகோதரி அதை நான் செய்ய மாட்டேன் நான் உண்மையை தான் சொல்லுவேன் மோடி ரொம்ப நல்லது செய்கிறாரு அதனால நான் மோடி பக்கம் வந்துடுறேன் நீ வந்துட்டாரு கமலஹாசனுக்கு என்ன வர வேண்டியதானே நீ மக்களுக்கு தானே நல்லது செய்யுங்கிற மக்களுக்கு நல்லது செஞ்சா வரணும் இல்லை நம்ம குஷ்பு சுந்தர் நேர்மையான சகோதரி அவங்களுக்கு நீங்க தாமரை சின்னத்துல ஓட்டு போடணும் பெண்கள் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க திரண்டுச்சு வெற்றி உறுதியாயிடுச்சு ஆமா புரட்சி தலைவிக்கு போடுற ஓட்டை குஷ்புவுக்கு போடணும் புரட்சி தலைவனுடைய சின்னம் குஷ்புவுக்கு தாமரை சின்னத்துல வாக்களிங்க ரெட்டை இலையனுடைய சின்னம் தாமரை சின்னம் ஐயா மருத்துவர் ஐயாவுடைய சின்னம் தாமரை சின்னம் மறவாதுங்க தாமரை நல்லவங்கள் வாழணும் இப்போ நரேந்திர மோடியும் எடப்பாடி பழனிசாமியும் ஒத்து போகுது ஏன்னா நரேந்திர மோடி வந்து ஒரு கராளான போலீஸ்காரர் மாதிரி ஒரு கராளான அஞ்சூறு ஆயிரம் சொல்லிட்டோம்ல கராளான அம்மா ஒரே அடி விட்டாரு பாருங்க அம்மா நாம எல்லாம் மாத்திக்கிட்டோம் ஆனா திருட்டு பணம் வச்சிருக்கவே மாத்த முடியாது நம்முடைய ஸ்டாலினை போ பேக் நரேந்திர மோடின்னு சொல்றாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் தோல்ல கைய போட்டுக்கிறாரு ஏன்னா அவருக்கு மடியில கனம் இல்லை ஆமா மோடி சுத்தம் நானும் சுத்தங்கிறாரு அதனால எடப்பாடி பழனிசாமி நரேந்திர மோடியினுடைய ஒத்துழைப்பு தொடரட்டாம் கழகத்தினுடைய ஆட்சி தொடரட்டாம் தமிழகத்தினுடைய தீய சக்தி தமிழகத்தினுடைய நாச சக்தி குடும்ப ஆட்சி செய்யக்கூடிய திமுக குடும்ப ஆட்சி சொல்லக்கூடிய கருணாநிதி குடும்பம் நான் திமுக கூட சொல்ல மாட்டேன் திமுக நிறைய நல்லவங்க இருக்காங்க ஆனா திமுக எங்க போட்டிடுது திமுக எங்க இருக்கு கருணாநிதி குடும்பம் தான் இருக்கு இந்த தீய சக்தி கருணாநிதி குடும்பத்தை தமிழ்நாட்டை விட்டு தூக்கி எறிகிறதுக்காக இரட்டை இலை சின்னமாம் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் மாம்பழ சின்னமாம் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் மோடியின் சின்னமா புரட்சி தலைவியின் சின்னமா தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம் ஜெய் ஹிந்த்